வெல்கம் டு லுக்கண்டவர் இது மக்களுக்கான விழிப்புணர் தளம் இது வரைக்கும் எந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதில்லை பட் ஆனால் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஏன்னால் முக்கியமான விஷயமும் கூட இன்றைய காலகட்டங்களில் கொரோனா பற்றியான அதிகப்படியான வதந்திகள் வந்து நாளுக்கு நாள் வந்து பல்வேறு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பகிரப்பட்டு இருக்கு இந்த நேரத்தில் நம்ம அத்தாரிட்டியாக மெசேஜை வந்து எப்படி எந்த தளத்தில் பார்த்துக்க முடியும் அப்படின்ற அதாவது டெய்லி அப்டேட்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் கொரோனா சார்ந்த விஷயங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒவ்வொரு மொபைலையும் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸ்டாப் கொரோனா டாட் டிஎன் அதாவது தமிழ்நாடு டாட் ஜிஓவி கவர்மெண்ட் இன் இந்த வெப்சைட் குள்ளே போங்க இந்த வெப்சைட் ஆனது பார்த்திங்கன்னா இரண்டு மொழிகளிலுமே அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம் அப்படின்ட்டு ரெண்டு மொழிலேயுமே வந்து அவங்க சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்கிரீன் அப்பப்போ என்னென்ன புது புது அப்டேட்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் சார்பாக வருதோ அதை போட்டுறாங்க அப்புறம் நம்ம மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சருடைய ட்விட்டர் கரண்ட் அப்டேட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்துட்டுருக்கு அதுக்கடுத்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இங்கே ரைட் கார்னரில் இருக்க ஒரு ஐகான் இருக்குது பார்த்தீங்களா இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொரோனா பற்றியான முழுமையான தகவல்கள் அதாவது என்னென்ன விஷயம் வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும் என்னென்ன விஷயம் வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்படின்ட்டு நம்ம சுகாதாரத்துறை சார்ந்து பல்வேறு விஷயங்களை வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க அதே போல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொடர்புக்கு அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் சப்போஸ் சந்தேக அடிப்படையில் உங்கள் ஊரில் யாராவது நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கான இருபத்தி நாலு மணி நேரம் கட்டுப்பாடு அறையும் மற்றும் மாவட்ட வாரியான தொடர்பு எண்களும் பார்த்திங்கன்னா வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் இதையும் பார்த்து நீங்கள் அவங்கள டிஸ்ட்ரிக் அஃபிஷியல்ஸை காண்டக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து மூன்றாவது ஆப்ஷன் பார்க்க சொல்ல முக்கியமானது தினசரி அறிக்கை ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்டேட் என்ன விஷயம் வருது இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நாலாம் தேதி என்னென்ன விஷயம் வந்து நம்ம தமிழ்நாடு ஒ ஒய்டாக நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கரண்ட் அப்டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து எத்தனை பேர் பாதிச்சிருக்காங்க எத்தனை வயசுக்குள்ள நபர்கள் வந்து பாதிச்சிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சர்வே வந்து எத்தனை பேர் வந்து இதை பார்த்திங்கன்னா தெரியும் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கேஸ் டேட் இது வரைக்கும் ஆன் டேட்டில் ஆக்டிவ் கேசஸ் எவ்வளோ இருக்குது டெத் எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோ மேல் எவ்வளோ பாதிச்சிருக்காங்க போன்ற எல்லா விஷயங்களும் பதிவு பண்ண வருவாங்க அதே போல் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிற கேஸ் நம்பர் மூணாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களோடைய வயசு அவங்க வந்து மேலார் ஃபீமேல் எந்த டிஸ்ட்ரிக்கு அப்படின்ற போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பதிவு வந்துடு பதிவு பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் இது வரைக்கும் பாதித்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இன்றியா இனிக்கு மட்டும் பாதித்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இது போன்ற தகவல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்புறம் ரிட்டன் ஆனவங்க டிஸ்சார்ஜ் ஆனவங்க எவ்வளோ டெத் ஆனவங்க எவ்வளோ அது மாதிரியான கேசஸ்ஸையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுவாங்க இது வந்து நீங்கள் மெஜாரிட்டி டெய்லி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் இந்த சைட்டில் போய்ட்டு தினசரி அறிக்கையை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது மூலியமாக வந்து அன்னத்தரைஸ்டு மெசேஜஸ் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் தவிர்க்க முடியும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் தினசரி அறிக்கையை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனைகள் இந்த ஆலோசனையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சுவரொட்டி அதாவது போஸ்டர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ மெசேஜஸ் அப்புறம் வீடியோ இது போன்ற விஷயங்கள் மூலயமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுவரொட்டி நான் எடுத்துக்கிட்டோம் அது சார்ந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே வந்து என்னென்ன போஸ்டர்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்து அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்கும் நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி தாராளமாக வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஆடியோ கேலரியாக இருந்தாலும் சரி வீடியோ கேலரியாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய தகவல்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல இப்போ ரீசெண்ட்டாக நம்ம ஜியோ காப்பி அதாவது அரசாணை அப்படின்னு சொல்லுவோம் அரசாணையும் சரி செய்தி குறிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்நாடு இருந்து அவ்வப்போது என்ன ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற செய்திக்குறிப்பை வந்து தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டை நீங்கள் அதை சார்ந்து விஷயங்கள் வேணும் அப்படின்னா இந்த முக்கிய தகவல்கள் எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டு இங்கே ஜியோ ஒன் த்ரீ ஒன் டூ இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து ப பிற துறை அதாவது பிற மாநிலங்களில் இருக்க தமிழர் தமிழ்நாட்டு வாழ் மக்களை வந்து நீங்கள் கொண்டு வரதுக்கான முயற்சின்ட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து நியமி நியமனம் பண்ணியிருக்காங்க அந்த ஐஏஎஸ் அதிகாரியுடைய காண்டாக்ட் நம்பர் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜியோ காப்பியில் இருக்கும் இது மாதிரி அத்தாரிட்டை அத்தரைஸ்டு மெசேஜை வந்து நீங்கள் தாராளமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் அப்பப்போ என்ன கரண்ட் அப்டேட் வருது அப்படின்றத நீங்கள் இந்த சைட்லேயே வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் உட்காந்து செய்தி பார்த்துட்ருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ஊடக தகவல்கள் இந்த நம்ம செய்தித்தாள்கள்லாம் என்னென்ன போடுறாங்க போன்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஊடக தகவலில் இருந்து எடுத்துக்கலாம் அதன் கூடவே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து கருத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா மக்கள்கிட்ட வந்து கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா இது மக்கள் கருத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த மக்கள் கருத்தில் போயிட்டு உங்களுடைய நேம் அப்புறம் பேசிக்கான டேட்டாஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக உங்களோட கருத்துக்களை வந்து சமர்ப்பிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பதில் வேணும் அப்படின்னா போடலாம் இல்லை ஜஸ்ட் ஃபீட்பேக் மட்டும் சொல்லணும் அப்படின்னா இல்லைங்க கூட போட்டுக்கலாம் நான் இதை பதிவு பண்ணிக்கிறேன்னா நம்ம தமிழ்நாட்டோடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பார்க்க சொல்ல டூ பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள்ஸ் அதாவது பதினோரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் மக்கள் தான் இது வரைக்கும் இந்த தளத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மேலும் இது நிறைய பேருக்கு போய் சேரணும் அத்தரைஸ்டு மெசேஜ் வந்து போய் சேரணும் அப்படின்றத நம்ம லுக்கண்டா வச்சான சார்பாக கேட்டுக்கிறேன் மேலும் இது போன்ற விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து இணைந்துருங்க முடிஞ்ச அளவுக்கு உடனடிக்குடன் வர விழிப்புணர்வு காணொலிகளை உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி